நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா மடக்கு பூரி செய்யறது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு கப் மைதா மாவு, ஒரு சிட்டி உப்பு, ஒரு கரண்டி அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா எல்லா இடமும் படுற மாதிரி வரைய விட்டுக்கலாம். நம்ம மாவை எண்ணெய் ஊற்றி நல்லா இப்படி பண்ணியிருக்கோம். மாவுடைய பதம் வந்து இப்படி பிடிச்சா இப்படி பிடிக்கணும், இப்படி உதிர்த்து விட்டா உதிர்ந்துடணும். நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து இப்போ கட்டியா பிணைஞ்சிக்கலாம். நம்ம தண்ணி கொஞ்சமா சேர்த்து நல்லா பிணைஞ்சி நல்லா பிணையலாம். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம். சாஃப்டா நல்லா பிசைஞ்சிக்கலாம். நம்ம மாவை நல்லா பிணைஞ்சி எடுத்துருக்கோம். ஒரு கால் அவர் ஊற வச்சுக்கலாம். நம்ம கொஞ்சம் எண்ணெய் மேலே தேய்ச்சிட்டு ஊற வச்சுக்கலாம். அது வரைக்கும் நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணிடலாம். கப் மாவுக்கு 1.5 கப் சர்க்கரை எடுத்துக்கலாம். அது முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. வாசனைக்கு ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்சு ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். ஒரு கம்பி பதம் வந்துருச்சு. நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் லெமன் சேர்த்து மாவு சாஃப்டா ஆயிடுச்சு. நம்ம இதை தேய்ச்சி எடுத்துட்டு வரலாம். மாவு எடுத்து நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். நம்ம நல்லா மாவு தேய்ச்சி எடுத்திருக்கோம். இதுல கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சிக்கலாம். நம்ம எண்ணெய் தேய்ச்சிருக்கோம், அதுக்கு மேல கொஞ்சமா சுத்தி மைதா மாவு போட்டுக்கலாம். இது மேல இன்னொன்று வேறு வச்சுக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சிக்கலாம், மாவு போட்டுக்கலாம். அப்படி ஒவ்வொன்றா வச்சுக்கலாம். வச்சுட்டு நம்ம ரோல் பண்ணி கட் பண்ணிக்கலாம். இதை கொஞ்சம் நல்லா நம்ம இந்த 3 லேயர் வச்சுருக்கோம். இதை நான் நம்ம இன்னும் நல்லா நகர்த்தி எடுத்துக்கலாம். நல்லா மெல்லிசா தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம நல்லா இதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நல்லா ரோல் பண்ணிக்கலாம். ரோல் பண்ணி நம்ம கட் பண்ணிக்கலாம். இதை நம்ம ஒட்டுறதுக்காக வேண்டி கொஞ்சமாக அந்த இடத்துல நல்லா தண்ணி போட்டுக்கலாம். அதான் மாவு ஒட்டும். ஒட்டி நல்லா இது வரைக்கும் நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம். நம்ம நல்லா ரோல் பண்ணி வச்சுருக்கோம். இதை கட் பண்ணி நம்ம எந்த ஷேப்புக்கு வேணுமோ அது நம்மளுக்கு தேவைக்கு வெட்டியிருக்கலாம். நான் இந்த ஷேப்பில் வெட்டியிருக்கேன். உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி நீங்கள் வெட்டிக்கோங்க. உள்ள லேயர் பாருங்கள் எப்படி அழகாக இருக்குது. இந்த மாதிரி வரணும். இதுதான் கரெக்டான பதம். இப்போ நம்ம எல்லாம் தேய்ச்சி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோம். எண்ணெய் சூடாயிருச்சு. எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்குது. நம்ம ஒன்று ஒன்றா தேய்ச்சி உள்ளே போட்டுக்கலாம். இந்த கை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி லைட்டாக அவ்வளோதான். இவ்வளோ தான் நம்ம தேய்க்கணும். நிறைய தேய்க்க தேவையில்லை. தேய்ச்சி நம்ம தேய்ச்சி எண்ணெயில் நம்ம எண்ணெயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் இவ்வளோ சூடாக இருந்தால் போதும். நல்லா உப்பி வந்துருச்சு. ஒரு சைடு நம்ம இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம். பபுள்ஸ் எல்லாம் அடங்கிருச்சு. இப்போ நம்ம ஒன்று எடுத்துக்கலாம். இதை கட்டு மடக்கு பூரி எல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இப்போ அதை ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம ஜீராவில் போட்டுக்கலாம். நம்ம ஒன்று ஒன்றா ஜீராவில் போட்டு திருப்பி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் போட்டு 1-2 நிமிஷம் திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விட்டு நம்ம எடுத்துடலாம். ரொம்ப நேரம் ஜீரா இதில் இருக்கும். ஜீராவில் கிடக்கணும்னு இல்லை. சுவையான மடக்கு பூரி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை தட்டி விட்டு